ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி இட்லி பொடி செய்கிறேன்னு தான் நான் காட்ட போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்ப்போம், வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து நம்ம சட்டியில் உளுந்தை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி வறுப்போம். அதுப்பு குறைச்சி வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். அதுப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கறி போயிடும். கலர் கொஞ்சம் மாற வரையும் நம்ம வறுப்போம். கலர் மாறுவோம், நல்லா வாசமாக இருக்கும். அப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு, ஒரு தட்டில் கொத்தி வைப்போம். இப்போ கடலை பருப்பை வறுப்போம். கடலை பருப்புலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வருங்க. இதுவும் கொஞ்சம் கலர் மாறு வரையும் வறுக்கணும். அதப்போ கொஞ்சம் குறைச்சி வைக்க மறந்துடாதீங்க. இப்போ கடலை பருப்பு கலரை பாருங்கள், கொஞ்சம் மாறிடுச்சுல. இப்போ வந்து நம்ம தட்டில் கொட்டிக்குவோம். இப்போ வந்து வரமிளகாவை கொட்டிக்குவோம். அப்புறம் வரமிளகா மேலே கருவேப்பிலையை கொட்டிக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுப்பு குறைச்சி வச்சு விடாமல் கிண்டித்துருங்க. அப்போ தான் அந்த மிளகா வந்து கருகாமல் இருக்கும். இப்போ மிளகா கலரை பாருங்கள், கலரும் மாறிடுச்சு. ஒரு கருவேப்பிலை எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள், அப்படியே நல்லா முருகலாக இருக்கும். இது தான் சரியான பக்குவம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு உப்புத்தூளில் போட்டுக்குவோம். அப்புறம் பெருங்காயத்தூளில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாம் வறுத்த ஐட்டம்ஸை நம்ம தட்டில் கொத்தி ஆரம்பிப்போம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்போம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்சை அரைக்க போகிறேன். ஜார் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ பொதியை அரைப்போம். பொதி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது லேசாக நெருநெருன்னு இருக்கணும். அதுதான் சரியான பக்குவம். இப்போ அரைச்ச பொதியை ஒரு பேசனில் கொத்தி வைப்போம். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் அரைக்கிறதுக்கு ஜாரில் நல்லா ஃபுல்லாக வர மாதிரி ஃபீல் பண்ணி வைங்க. இப்போ வந்து செகண்ட் பேட்ச் அரைப்போம். மறந்துடாதீங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக நெரு நெரு தான் அரைக்கணும். இப்போ அரைச்ச பொதியை பேசனில் கொத்தி வைங்க. இப்போ வந்து ஃபைனலாக தேர்ட் பேட்ச் அரைப்போம். இப்போ அரைச்ச பொதியை பேசனில் கொத்திக்கோங்க. மூடியிலலாம் ரொம்ப பொதி ஊற்றிக்கும். நல்லா கையை விட்டு நல்லா எல்லாமே வலிச்சு விடுங்க. பொதியில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாத்தி கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இப்போ பொதியை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதிக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டே இருக்கலாம். எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.